உயிரை பறிக்கும் மைதா மாவு தினமும் சாப்பிட்டால் உடனே சாவு. அட உண்மைதாங்க சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தினந்தோறும் நம்ம உடம்புல வந்து பாய்சனை சாப்பிட்றோன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. அதாவது யாரெல்லாம் மைதா மாவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வராங்களோ அவங்க உடம்புல பல பக்க விளைவுகள் ஏற்படுத்துமா, அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் இறப்பதற்கும் வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கொடுமையான விஷயம்னா இந்த நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. என்னடா சொல்கிறேன், அட உண்மைதாங்க சொல்கிறேன். அதாவது நம்ம வாங்கித்தர ஸ்நாக்ஸில் தொடங்கி அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சமோசா, கேக்கு, பிஸ்கெட்டு, சிக்கன் ரோல், மேகி, நூடுல்ஸ், பரோட்டான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைதா தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது நம்மளுக்கே தெரியாமல் தினந்தோறுமே நம்ம குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனாலே நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட நம்ம மக்களுக்கும் நம்ம குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதோட ஆபத்து என்ன, இதோட விளைவுகள் உங்கள் உடம்புல என்னென்ன ஏற்படுத்த போது, மரணம் வரைக்கும் அப்படி போக போது என்னென்ன ஆக போகுது அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க தயவு செஞ்சு நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க, சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், ஏன்ப்பா கோதுமையில இருந்து தான் மைதா வருது, இதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு. அதாவது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். கோதுமையை அரைச்சி முடிச்சுட்டு அதில் இருக்க அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த மிச்சம் மீதி கழிவு தான் பார்த்தீங்கன்னா இந்த மைதான்னு சொல்லுவாங்க. இந்த மைதா வந்து டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இந்த மைதாவுக்கு ஒரு தன்மை வேணும் சொல்லிட்டு இது கூட பல கெமிக்கல் ரசாயனத்தை கலப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மைதாவாக மாறும். புரியுதுங்களா? இதில் ஒரு ஹைலைட்டான மேட்டர் என்ன, இந்த மைதாவில் கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்க்காகவே இந்த மைதா வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் போயின்னு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாய்க்கிறாங்க. அதாவது பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாக் அவுட் பண்ணி மைதா கொடுப்பாங்க, சின்ன பசங்களுக்கு இந்த மேகி நூடுல்ஸ் சொல்லிட்டு ஆசை காட்டி அதிலேயே மைதா தான் கொடுத்துருக்குறோம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா வயது வரமின்றி எல்லாருக்குமே பல பாதிப்புகள் ஏற்படுது. அதன்படி முதல் பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேங்க, சர்க்கரை வியாதி. அதாவது தயவுசின்னு சொல்கிறேன், சர்க்கரை வியாதி தான் அடிப்படை வியாதி. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா நோயும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு மெயின் மேட்டர் என்ன, இந்த சர்க்கரை வியாதி நீங்கள் நினச்சிருப்பீங்க பெரியவங்களும் தான் வரப்போகுதுன்னு. பசங்களா அப்படி இல்லைப்பா, 14-13 வயசு பையனுக்கும் சர்க்கரை வியாதி வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆராய்ச்சி ஆய்வில் தினந்தோறும் மைதா சாப்பிட்டா அப்படி நல்லா புரிஞ்சுங்க, தயவுசின்னு சாப்பிடாதீங்க புரியுங்களா. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் மைதா பொருளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட உடல் எலும்பானது பலவீனமாகிடுமாங்க. அட உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன். அதாவது இந்த மைதா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டு, இதில் ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாத உதவாக்கார ப்ராடக்ட் புரியுதுங்களா. இந்த மைதா கலந்த உணவை தினந்தோறும் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மைதாவில் உள்ள அமிலங்கள், அதாவது கெமிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம உடம்புல கலந்துட்டு நம்ம உடல் எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை நீக்கிட்டு நம்ம உடலோட எலும்போட தடித்தன்மைக்கு பார்த்தீங்கன்னா அதை குறைச்சி நம்மளுக்கு சீக்கிரமாக மூட்டு வலி பிரச்சனை, அதோடு இல்லாமல் கீழே விழுந்த உடனே கால் எலும்பு உடச்சி கை எலும்பு உடச்சிக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல பிரச்சனை ஏற்படுத்துன்றாங்க. அதுலேயும் சொல்ல போனால் உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரும், கல்லீரல் பிரச்சனை வரும், முக்கியமாக சொல்ல போனால் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க. இது உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், தயவு செஞ்சு தகவல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இது போன்ற பல வீடியோக்கள் நான் தினந்தோறும் போட்டுகிட்டே இருக்கேன், அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணி அவங்களும் தெரியவங்க. அடுத்த எப்படி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம், தவற விடாதீர்கள்.